வெல்கம் டு சந்துருமாஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டைம் அண்ட் ரொட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப ஈஸியான டாபிக, அதாவது எம்டிஹெச்னு அதை சொல்லுவாங்க, மென் டே ஹவர் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகேவா? அதில் நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா வந்து இதுதான், M1D1H1W1=M2D2H2W2. ஓகேவா? ஸோ M1 அப்படிங்கிறது எத்தனை பேர் வந்து அந்த வேலையை பார்க்குறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? ஸோ அதான் எத்தனை பேர் வந்து ஒரு வேலையை பார்க்குறாங்க அப்படிங்கிறது M1. D1 அப்படிங்கிறது வந்து எத்தனை நாளில் அந்த வேலையை பார்க்குறாங்க, அதான் Day 1 அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? H1 அப்படிங்கிறது எவ்வளோ நேரம், ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து H1. W1 அப்படிங்கிறது வந்து எத்தனை வேலை, அதாவது எவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து W1. அதே மாதிரி M2D2H2W2 அப்படிங்கிறது வந்து அதே வேலை கூட இருக்கலாம், இல்லைன்னா வேறு வேலை வந்து இருக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து அதிகமான டைமில் வந்து W1 வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க, அதாவது ஒர்க்கு வந்து என்ன கொடுக்கல அப்படின்னா வந்து சேமான ஒர்க்காக தான் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஹவரும் கொடுத்துருக்க மாட்டாங்க, அதிக டைமில் வந்து ஹவர் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி கொடுக்கலன்னா வந்து நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்லை. சம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் வந்து எல்லா வேல்யூவும் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு வேல்யூ வந்து கொடுக்காமல் இருப்பாங்க, அதை வந்து நம்ம டைரெக்டாக அந்த ஃபார்முலாவில் போட்டு டைரெக்டாக கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியான டாபிக் தான், நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் பார்ப்போம். ஓகேவா? இதில் வந்து ஒர்க்கை வந்து சில நேரம் எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தவங்க வந்து 4/7 ஆஃப் த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட நாளில் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே இந்த மாதிரி பின்னத்தில் கொடுத்தாங்கன்னா, அதாவது ஃப்ராக்ஷனில் கொடுத்தாங்கன்னா கீழே இருக்க வேல்யூ தான் வந்து டோட்டல் ஒர்க்காக இருக்கும், மேலே இருக்க வேல்யூ வந்து அவங்க வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து மொத்தம் 7 ஒர்க்கு இருந்திருக்கு, 4 ஒர்க்கு வந்து பார்த்துட்டாங்க, மிச்சம் எவ்வளோ ஒர்க் இருக்கும், மிச்சம் இருக்கிறது வந்து 3 ஒர்க்கு. ஸோ அதை வந்து இந்த சைடு இருக்கவங்க பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ 4 ஒர்க்கை வந்து இவங்க பார்த்து முடிச்சிருப்பாங்க, மிச்சம் அதாவது 4 ஒர்க்கு வந்து இவங்க பார்த்து முடிச்சுப்பாங்க, 3 ஒர்க்கு வந்து இவங்க பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இந்த சம்மை பாருங்கள், 25 men கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 42 டேஸ், ஹவு மெனி அடிஷ்னல் மென் ஆர் நீடட் டு ஃபினிஷ் த ஒர்க் இன் 7 டேஸ் எர்லியர். அதாவது 25 பேர் வந்து ஒரு வேலையை 42 நாளில் முடிக்க முடியுது, அதே ஒர்க்கை வந்து 7 நாள் முன்னாலே முடிக்கணும் அப்படின்னா எத்தனை பேர் அதிகமாக தேவைப்படும், அதாவது அந்த 25 பேரோட இன்னும் எக்ஸ்ட்ரா எத்தனை பேர் இருந்தாங்கன்னா அந்த வேலையை முடிக்க முடியும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதை 7 நாளுக்கு முன்னால் முடிக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இப்போ ஒர்க்கு கொடுக்கல, ஹவர் கொடுக்கல. ஸோ ஹவர் கொடுக்கலாம் எடுக்க வேண்டாம், ஒர்க்கு கொடுக்கலாம் என்ன சொன்னால் ரெண்டு பேருமே சேம் ஒர்க்காக தான் பார்க்குறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதில் வந்து ரெண்டு பேருமே சேம் ஒர்க்காக தான் பார்க்குறாங்க, ரெண்டு பக்கம் இருக்கவங்களும். இப்போ லெஃப்ட் சைடில் யாரெல்லாம் வருவா, 25 மென்னா, ஸோ 25 மென். ஸோ மென் வந்து 25 இன்ட்டு எவ்வளோ நாள் பார்க்காங்க, 42 நாள். ஸோ 42 நாள் ஒரு குறிப்பிட்ட வேலையை பார்க்காங்க, அந்த வேலை வந்து ரெண்டுமே ரெண்டு பக்கமே ஒரே வேலை தான். ஓகேவா? ஸோ அப்படிங்கனால வேலை எழுதணுங்க அவசியம் இல்லை. ஈக்குவல் டு எவ்வளோ பேர் தேவை, அதாவது எவ்வளோ பேர் எக்ஸ்ட்ரா தேவை. ஃபஸ்ட்டு அந்த 25 பேர் இருப்பாங்க, 25 பேரோட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம இப்படி எழுதாமல் வந்து டோட்டலாகவே வந்து இதை நம்ம எக்ஸ்னு கூட எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ எக்ஸ்னு எழுதணும்னா என்ன பண்ணலாம், எழுதிட்டு கடைசியில் வந்து 25 வந்து நம்ம வந்து கழிச்சு போட்டோம்னா எவ்வளோ பேர் வந்து வேணும் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எந்த எக்ஸ்னு எழுதணும்னா, எவ்வளோ நாளில் ஒர்க் பண்ணுவாங்க, 7 நாள் முன்னால் பண்ணணும். ஃபஸ்ட்டு 42 பேர் பார்த்துருக்காங்க. ஸோ 7 நாள் முன்னால் பண்ணணும்னா 35 நாள் ஆகுமா? இப்போ வந்து இதை நீங்கள் டைரெக்டாக வந்து கேன்சல் பண்ணி போடணும், மறுபடியும் இந்த 35 கீழே கொண்டு போய் ஒரு ஸ்டெப் எழுதிக்கிட்டு அதில் வந்து டைம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, டைரெக்டாக வந்து கேன்சல் பண்ணணும். இப்போ 5 ஆள் அடிச்சிங்கன்னா 5 × 25, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 7 × 35, 7 ஆள் அடிச்சிங்கன்னா 1 × 7, 6 × 7 = 42. ஸோ 5 × 30, எக்ஸோட வேல்யூ வந்து என்ன வந்திருக்கு, 30னு வந்திருக்கு. அதாவது 30 பேர் வந்து இந்த வேலையை வந்து 7 நாள் முன்னாலே முடிக்க முடியும். 30 பேருங்கிறது என்னது, இந்த 25 பேரோட சேர்ந்து தானே சொல்லியிருந்தேன், அதான் 25 பேரும் எக்ஸ்ட்ரா வந்தவங்களும் வந்து அந்த 30 பேர். ஸோ எக்ஸ்ட்ரா எத்தனை பேர் வந்திருப்பாங்க, 5 பேர் வந்திருப்பாங்களா? ஸோ 5 தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். எக்ஸ்ட்ரா எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 15 மென் ஃபினிஷ் 6/7 ஆஃப் த ஒர்க் இன் 2 டேஸ், ஒர்க்கிங் 3 ஹவர்ஸ் பர் டே. 14 men working 5 hours per day finish the remaining work, for how long did they work? ஓகேவா? ஸோ அதாவது 15 பேர் வந்து 6/7 ஒர்க்கு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன சொன்னேன், அதாவது பின்னத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன சொன்னேன், இப்போ 6/7 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் ஒர்க் வந்து 7 இருக்கும், இவங்க பார்த்த ஒர்க் வந்து 6 ஒர்க்காக இருக்கும். ஓகேவா? ஸோ 6 ஒர்க் வந்து முடிச்சிட்டாங்க, மிச்சம் எவ்வளோ ஒர்க் இருக்கும், 7 × 6 போனுச்சுன்னா மிச்சம் வந்து 1 ஒர்க் இருக்குமா? ஸோ 1 ஒர்க் வந்து இன்னும் அவங்க வந்து பார்க்காம இருக்காங்க. இவங்க வந்து 15 மென்னு 2 நாள் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு 3 ஹவரா? ஸோ மென் வந்து 15, டே வந்து 2, ஒரு நாளைக்கு வந்து 3 ஹவர்ஸுங்கனால ஹவர்ஸ் வந்து 3.
டிவைடட் பை எவ்வளோ ஒர்க் வந்து இவங்க பார்த்துருக்காங்க, ஆறு ஒர்க் வந்து பார்த்துருக்காங்களா, ஸோ ஆறு வந்து இங்கே போடணும். ஓகேவா? அடுத்து ஈக்குவல் டு எத்தனை பேர் பார்க்க போகிறாங்க, அடுத்து 14 பேர், 14 மென் இன்டூ 5 hours டே கொடுக்கல. ஓகேவா? ஸோ டே வந்து நம்ம டீன்னு எடுக்கலாம், நம்ம எக்ஸ்னால் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எக்ஸ்னே எடுத்துக்கிடுவோம். எக்ஸு இன்டூ 5 hours பார்க்காங்களா, ஸோ 5 hours பார்த்தாங்கன்னா எவ்வளோ நாளில் எவ்வளோ ஒர்க் வந்து அவங்க பார்க்குறாங்க, மிச்சம் ஒரு ஒர்க் தானே இருக்குது, ஸோ ஒன்று தான் பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து டினாமினேட்டரை வந்து டினாமினேட்டரோட நம்ம வந்து கேன்சல் பண்ணி போட்டுக்கலாம், நியூமரேட்டரையும் நியூமரேட்டரையும் வந்து கேன்சல் பண்ணி போட்டுக்கலாம். இங்கே கீழே மேலேயும் கேன்சல் பண்ணுறது வந்து உங்களுக்கு எப்போவுமே தெரியும். ஸோ இந்த மாதிரியும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னொரு ஸ்டெப் வந்து எழுதாமல் இருக்கிறதுக்காண்டி நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்படியே போட்டிங்கன்னா கொஞ்சம் டைம் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும். இப்போ மேலே இருக்கிறத கேன்சல் பண்ணி போட்டோம்னா இங்கே 5, இந்த 5 கேன்சல் பண்ணோம்னா இங்கே 5 வந்து 3 5 15 ஆகும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா 23 6, இந்த 6 வந்து கேன்சல் ஆகுமா? இப்போ என்ன இருக்குது, எக்ஸஸ் ஈக்குவல் டு 3/14. ஸோ 3/14 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சர். அதாவது 3/14 டேஸில் வந்து ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. இந்த சம்பவம் பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 35% ஆர் என்கேஜ் டு கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 60 days. ஆஃப்டர் 32 days இட் இஸ் அப்சர்வ்டு தட் ஒன்லி 2/5 பார்ட் ஆஃப் த ஒர்க் ஹேஸ் பீன் டன். அதான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 60 நாளில் வந்து ஒரு வேலையை முடிக்கணும். ஓகேவா? 60 நாள் ஒரு வேலையை முடிக்கணும். 35 பேரை வந்து அந்த வேலையை வந்து பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் 32 நாள் அவங்க வேலை பார்த்ததுக்கப்புறம் அந்த 5 பார்ட்லேருந்து 2 பார்ட்டு தான் வேலை முடிஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ 32 நாளில் வந்து 2 பார்ட் வேலை தான் முடிஞ்சிருக்கு, மிச்சம் 3 பார்ட் வேலை இருக்குது. ஆனால் அவங்ககிட்ட மிச்சம் எத்தனை நாள் இருக்குது, 60 நாளுக்குள்ளே வேலையை முடிக்கணும், 28 நாள் தான் இருக்குது. இப்போ 32 நாளில் 2 வேலை தான் பார்க்க முடிஞ்சிருக்கு, அப்போ 28 நாளில் 3 வேலை அவங்களால கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஸோ அப்போ பார்க்கணும், அந்த 28 நாளுக்குள்ளே அந்த வேலையை முடிக்கணும்னா என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா ஆள் வந்து வந்திருந்தாங்கன்னா வந்து அந்த வேலையை முடிக்க முடியும். ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ரா எத்தனை பேர் வந்திருந்தாங்கன்னா அந்த 3 வேலையை வந்து 28 நாளுக்குள்ளே முடிக்க முடியும் அப்படிங்கிறத தான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த பக்கம் வந்து 32 நாள், அந்த பக்கம் வந்து 28 நாள், இந்த பக்கம் 2 வேலை, இந்த பக்கம் வந்து 3 வேலை. ஓகேவா? ஸோ எத்தனை மென்னு ஃபஸ்ட்டு, 35 மென்னு, எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க, 32 டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஹவர் கொடுக்கல அப்படிங்கிறனால எடுக்க வேண்டாம், டிவைடட் பை எவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க, 2 வேலை பார்த்துருக்காங்க. ஓகேவா? ஈக்குவல் டு எத்தனை பேர் வந்து எக்ஸ்ட்ரா வந்திருப்பாங்க நம்மளுக்கு தெரியாது, எக்ஸ்ட்ரா வந்திருக்கிறத வந்து இவங்களோட சேர்ந்து தான் இவங்களும் அந்த இதில் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ 35 + x தான் வந்து நம்ம அங்கே வந்து எக்ஸ்னு எடுத்திருக்கோம். இன்ட்டு எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுவாங்க, 28 நாள் தான் மிச்சம் இருக்குது அப்படிங்கிறனால 28 நாள் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. டிவைடட் பை எவ்வளோ ஒர்க் வந்து இருக்குது, 3 ஒர்க் இருக்குது. ஓகேவா? ஸோ 3 வந்து இங்கே போடுவோம். ஓகேவா? இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா என்ன வரும், ஃபஸ்ட்டு 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 1 2 16 2 32, இங்கே 4 கேன்சல் பண்ணிங்கன்னா 4 16, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 7 28. ஸோ இந்த 7 இங்கே 35 கேன்சல் பண்ணிங்கன்னா 1 7 7 5 35. ஓகேவா? இப்போ வந்து எக்ஸ் இங்கே இருக்குது, இந்த 3 இந்த பக்கம் போனச்சுன்னா என்னவாகும், எக்ஸோட வேல்யூ வந்து இந்த 5 20 இன்ட்டு 3 ஆகுமா? ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து என்ன கிடச்சிருக்கு, எக்ஸ் வந்து 60 கிடச்சிருக்கு. 60 வந்து எத்தனை மென், அதாவது 60 பேர் வந்து இந்த 28 நாளில் 3 வேலையை வந்து முடிப்பாங்கன்னு அர்த்தம். எக்ஸ்ட்ரா எத்தனை பேர் வந்திருப்பாங்க, ஆல்ரெடி 35 பேர் இருந்திருக்காங்க, எக்ஸ்ட்ரா 25 பேர் வந்தால் தானே அது 60 ஆகும். ஸோ 25 தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? இந்த சம்ம பாருங்கள், இஃப் 36 மென் கேன் டிக் எ ட்ரென்ச் 20 மீட்டர் லாங், 3 மீட்டர் ஒய்ட் அண்ட் 2 மீட்டர் டீப் இன் 6 டேஸ் ஒர்க்கிங் 10 hours பர் டே, இன் ஹவு மெனி டேஸ் ஒர்க்கிங் 8 hours பர் டே, இவ்வளோ வேலையை வந்து எவ்வளோ நாளில் எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது எத்தனை பேர் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க, 10 பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், அதாவது மென் டே ஹவரை தவிர மற்ற என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் கீழே போட்டுடணும், அதுதான் வந்து ஒர்க்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அது எத்தனை நாள், அது லாங்காக ஒய்டாக டீப்பாக அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அது என்னவாக இருந்தாலுமே வந்து அதை நீங்கள் வந்து கீழே போட்டுடணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க, 36 மென்னா, எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறாங்க, 10 hours ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறாங்க, 6 டேஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் எந்த ஆர்டர்னாலும் எழுதிக்கலாம். டிவைடட் பை 200 மீட்டர், அதாவது 200 இங்கே இருக்கா, ஸோ 200 இன்ட்டு எத்தனை இருக்குது, 3 இன்ட்டு அதுக்கப்புறம் 2 இருக்குது, அப்படியே நீங்கள் எழுதிக்கலாம், என்ன என்னன்னு பார்க்கணுலாம் அவசியம் இல்லை. ஓகேவா? ஈக்குவல் டு எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க, ரெண்டாவதா 10 மென் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ நேரம், 8 hour வந்து ஒர்க் பண்ணுறாங்க, எத்தனை நாளுங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ டே வந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும், டீன்னு வச்சுக்கலாம் இல்லை எக்ஸ்னாலும் வச்சுக்கலாம். டிவைடட் பை
எத்தனை மீட்டர் இருக்குது? பத்து சதம் நூறு நாலு மூணு இருக்குது, ஓகேவா? ஸோ நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம், நூறு இன்ட்டு நாலு இன்ட்டு மூணு. இப்போ நீங்கள் இதை கேன்சல் பண்ணி போடுறப்போ தான் வந்து நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும், ஓகேவா? எதுவும் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. இப்போ இங்கே பத்து இருக்குது, இங்கே பத்து இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். இங்கே மூணு இருக்குது, இங்கே மூணு இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். இங்கே ரெண்டு இருக்குது, இங்கே நாலு இருக்குது. ஸோ இதை வந்து ஓரன் ரெண்டு இரண்டா நாலு, ஸோ ஓரன் ரெண்டு நலி ரெண்டு எட்டு, ஓகேவா? அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாங்கள் நாங்கள் ஒம்பத்தி நாங்கா முப்பத்தி ஆறு. அடுத்து இங்கே நூறு இருக்குது, இங்கே இரநூறு இருக்குது, அப்படிங்கிறனால இங்கே ரெண்டு வரும், ஓகேவா? அடுத்து இங்கே இதை அடித்து போட்டிங்கன்னா மூணு வருமா? ஸோ எத்தனை இருக்குது? டி வந்து என்னென்ன கிடச்சிருக்கு? நான் ஒம்பது மூணு மட்டும்தான் மிச்சம் இருக்குது, ஒம்பத்தி மூணு இருபத்தி ஏழு. ஸோ டி வந்து எத்தனை? இருபத்தி ஏழு. ஸோ இருபத்தி ஏழு டேஸில் வந்து இந்த ஒர்க்கை வந்து இவங்க முடிச்சிருப்பாங்கன்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இதை வந்து கேன்சல் பண்ணி போடுறப்ப தான் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இது நம்ம ஏற்கனவே பார்த்த சம்மோட மாடல் தான். அண்ட் இன்ஜினியர் அண்டர்டேக் எ ப்ராஜெக்ட் டு பில்ட் எ ரோடு 12 கிலோமீட்டர் லாங் இன் 350 டேஸ் அண்ட் எம்ப்ளாய் 35 மென். ஆஃப்டர் 200 டேஸ் ஹி ஃபைன்ஸ் தட் ஒன்லி 4.5 கிலோமீட்டர் ஆஃப் ரோட் ஹேஸ் பீன் கம்ப்ளீட்டட். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் எக்ஸ்ட்ரா மேன் ஹி மஸ்ட் எம்ப்ளாய் டு ஃபினிஷ் த ஒர்க் இன் டைம். அதாவது 12 கிலோமீட்டர் ரோடு வந்து போட வேண்டியிருக்கு, 350 நாளுக்குள்ளே அது வந்து அதை முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து 45 பேரை தான் வந்து வேலைக்கு வச்சுருக்காங்க. ஸோ 45 பேர் வந்து 200 நாள் வேலை பார்க்குறப்போ மொத்தத்திலே வந்து 4.5 கிலோமீட்டர் தான் வந்து அவங்களால போட முடிஞ்சிருக்கு. மிச்சம் எவ்வளோ இருக்குது? மிச்சம் 7.5 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் அவங்கள்ட்ட வந்து எத்தனை நாள் இருக்குது? 150 நாள் தான் மிச்சம் இருக்குது, ஓகேவா? இப்போ 200 நாளில் 45 பேர் சேர்ந்து 4.5 கிலோமீட்டர் தான் அவங்களால போட முடிஞ்சிச்சு. அப்போ அதே 45 பேரை வச்சுக்கிட்டு 150 நாளில் 7.5 கிலோமீட்டர் வந்து போட முடியாதுல்ல. ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா வந்து ஆட்கள் வந்து தேவை, ஓகேவா? ஸோ இந்த பக்கம் வந்து 45 பேர் 200 நாள் வந்து ஒர்க் பண்ணாங்கன்னா 4.5 கிலோமீட்டர் ஒர்க் வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒர்க், ஓகேவா? ஸோ அதான் மேன் டே ஹவருக்கு அதை தவிர்த்து வேறு என்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் வந்து ஒர்க்குன்னு நம்ம எடுத்துக்கணும், ஓகேவா? ஸோ அப்போ இப்போ எழுதினோம்னா இந்த பக்கம் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க? 45 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. 45 பேர் எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறாங்க? 200 நாள் ஒர்க் பண்ணுறாங்க. ஹவர் கொடுக்கல அப்படிங்கிறத நம்ம எடுக்கணும் அவசியம் இல்லை. டிவைடட் பை எவ்வளோ ஒர்க் பார்த்துருக்காங்க? 4.5 வந்து பார்த்துருக்காங்க, ஓகேவா? ஈக்குவல் டு இங்கே என்ன வரும்? எக்ஸ் வரும், ஓகேவா? எக்ஸ்ட்ரா மென்னு இந்த 45 பேரோட சேர்ந்தவங்க தான் அவங்க. எக்ஸ்ட்ரா வந்தவங்களோட சேர்த்தது வந்து எக்ஸ்னு வச்சுக்கிட்டு எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறாங்க? 150 நாள் தான் மிச்சம் இருக்குது, ஓகேவா? ஸோ 150 நாள் மிச்சம் பார்ப்பாங்க. டிவைடட் பை எவ்வளோ ஒர்க்கு மிச்சம் இருக்குது? 7.5 ஒர்க் இருக்குது மிச்சம் இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த பக்கமும் பாயிண்டில் ஒரு ஒன்று ஒரு ஒரு ஸ்தானம் கழிச்சு பாயிண்டில் இருக்குது, இந்த பக்கம் ஒரு ஸ்தானம் கழிச்சு பாயிண்டில் இருக்குது அப்படிங்கிறனால அந்த பாயிண்ட் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பாயிண்ட் இல்லாமலே வச்சுக்கலாம். இங்கே 45 இங்கே 75 வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த 45 வந்து கேன்சல் ஆகும். இங்கே 75 இங்கே 2 75 150 ஆகும். ஸோ இந்த ரெண்டால் இங்கே கேன்சல் பண்ணோம்னா இங்கே என்ன வரும்? 100 வரும், ஓகேவா? ஸோ எக்ஸ் வந்து என்னென்னு கிடச்சிருக்கு? 100 வந்திருக்கு. அதாவது 100 பேர் சேர்ந்தாங்கன்னா 7.5 கிலோமீட்டரை வந்து 150 நாளில் வந்து போட்டு முடிச்சுடுவாங்கன்னு அர்த்தம், ஓகேவா? இப்போ எக்ஸ்ட்ரா மணி எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி வந்து 45 பேர் இருந்திருக்காங்க. இப்போ இந்த 100 பேர் அப்படிங்கிறதுல வந்து 45 கழிச்சோம்னா எக்ஸ்ட்ரா கிடச்சிருமா? ஸோ எக்ஸ்ட்ரா எத்தனை வந்திருப்பாங்க? 55 அப்படிங்கிறது தான் ஆன்சர். இந்த சம் பாருங்கள், இது எல்லாமே சேம் டைப் தான், கொஞ்சம் கொஞ்சம் அதில் வந்து வித்தியாசமாக கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்டன் நம்பர் ஆஃப் இன்ஜினியர்ஸ் கேன் டெவலப் ஏ டிசைன் இன் 40 டேஸ். எவ்வளோ பேர்னு கொடுக்கல, ஆனால் அவங்க வந்து 40 நாளில் வந்து அந்த வேலையை முடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? அதாவது எக்ஸ் நம்பர்னு எடுத்துக்கிறோம், அதாவது நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கிறோம், எவ்வளோன்னு கொடுக்கலனால எக்ஸ் இன்ட்டு 40 நாளில் வந்து ஒரு வேலையை முடிக்காங்க. எவ்வளோ வேலைன்னு கொடுக்கல அப்படின்னா ரெண்டு பேருமே ரெண்டு பக்கம் இருக்கவங்களும் சேமான ஒர்க்கை தான் பார்ப்பாங்க அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? இஃப் தெர் வர் 5 மோர் என்ஜினியர்ஸ் இட் குட் பி ஃபினிஷ்டு 10 டேஸ் எர்லியர். இப்போ 5 பேர் எக்ஸ்ட்ரா வந்தாங்கன்னா 10 நாள் முன்னாலே வந்து அந்த வேலையை வந்து முடிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5 பேர் எக்ஸ்ட்ரா வந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் ப்ளஸ் ஃபைவா? எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் வந்து இந்த வேலையை வந்து முடிச்சிருப்பாங்க. எத்தனை நாள்? 10 நாள் முன்னாலனா ஃபஸ்ட்டு 40 நாள், 10 நாள் முன்னாலனா எத்தனை அர்த்தம்? 30 அர்த்தம், ஓகேவா? ஸோ இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் பண்ணிடலாம். 4x ஈக்குவல் டு 3x ப்ளஸ் 15 வருமா? ஸோ இந்த 4x இந்த 4x வந்து 3x கழிச்சா என்ன ஆகும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15 வரும், ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? ஃபஸ்ட்டு இருந்தது தான் நம்ம எக்ஸ்னு எடுத்திருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு 15 பேர் இருந்திருப்பாங்க. அதான் நம்மளுக்கு என்னென்னு கேட்டிருக்காங்க, ஹவு மெனி என்ஜினியர்ஸ் தர் தர் இன் த பிகினிங்னு கேட்டிருக்காங்க. ஸோ 15 பேர் தான் வந்து ஃபஸ்ட்டு இருந்திருப்பாங்க, ஓகேவா? ஸோ 15 நம்மளுடைய ஆன்சர். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன். இது இருக்கலே ரொம்ப ஈஸியான சம் தான். இந்த மாதிரி டைப்பில் வந்து அதிகமாக கேட்குறாங்க. சிஜிஎல் சிபியூ லெவல்லே வந்து இந்த மாதிரி ஈஸியான சம்பளம் வந்து கேட்குறாங்க. நீங்கள் இதை வந்து கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணி போட்டாலே வந்து ஒரு 15 செகண்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்துடும், ஓகேவா? தேங்க்யூ.